அறிவார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை, அண்ட் வெல்கம் டு த கே டிவி. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அப்படிங்கிற இருக்கக்கூடிய அரசு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் பாய்ஸ் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை பத்தி பார்க்க போற மக்களே விரிவா விழாவறியா. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நைட்டு அந்த ஈவினிங் வந்து ஒரு பையன் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். ரொம்ப டல்லா சோர்வா வந்திருக்கான் அந்த பையன். அப்ப அந்த அம்மா பத்தி கேக்குறாங்க, ஏன் சோர்வா, ஏன் டல்லா கேக்குறாங்க. ஒண்ணுல சொன்னா மழுப்பிட்டு போயிட்டான். இதெல்லாம் இருந்தா ஓகே, மதியம் சாப்பிட வரல நீ அப்படி கேக்குறாங்க. என்ன விவகாரம் பாத்தீங்கன்னா, இந்த அரசுடைய ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு பக்கத்திலே இந்த பையனுடைய வீடு இருக்கிறதுனால மதியம் லஞ்சு இந்த பையன் சாப்பிடறதுக்கு வீட்டுக்கே வந்துருவான்னு தகவல் சொல்றாங்க. அன்னைக்கு லஞ்சுக்கு வீட்டுக்கு வரவே இல்லாம அப்போ கேக்குறாங்க, ஏன் லஞ்சுக்கு வீட்டுக்கு வரும் கேக்குறாங்க. இல்லம்மா நான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு சாப்பிட்டு சொல்லி மழுப்புறாங்க பையன். சரி, ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு சாப்பிட்டே விட்டுறாங்க அந்த அம்மா. விட்டதுக்கு அப்புறம் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு கேக்குறாங்க, ட்ரெஸ்ஸை கழுவிட்டு கேக்குறாங்க துணி துவைக்கிறதுக்காக. அவன் ட்ரெஸ்ஸை கழட்டுறப்பதான் அந்த பையனோட முதுவை பாக்குறாங்க. அவங்க அம்மா முதுல வந்து பட்டப்பட்டையா வந்து வீங்கி இருக்கு. நேற்றும் அந்த அம்மா பாத்துருக்காங்க, நேற்று அவங்க முதல் சரியா இருந்திருக்கு, இன்னைக்கு பட்டப்பட்டையா வீங்கி இருக்கு. என்ன சந்தேகம் போறான் அவன் அம்மானா, எங்க சண்டை போட்ட நீ, என்னாச்சுன்னு கேக்குறாங்க அவங்க அம்மா. அப்ப சொல்றான், அம்மா சண்டை நான் போடலம்மா, சார் அடிச்சிட்டாருன்னு சொல்றான். சார் இப்படி அடிச்சிட்டாரு, ஏன் அடிச்ச கேக்குறான். அப்ப அவன் சொல்றான், இல்லம்மா பிசிக்ஸ் சார் வந்து டெஸ்ட் வச்சாரு, நான் டெஸ்ட் வந்து ஒண்ணுமே தெரியவே இல்லை, நான் எழுதல, அது அடிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. உனக்கு ஏன் தெரியல, ஏன் நீ படிக்க கேக்குறாங்க. இல்லம்மா அவர் வந்து அவர் தான் அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர் ஸ்கூலுக்கு, ஆனா அவர் கிளாஸே வந்து ரெண்டு கிளாஸ் தான் இதுக்கு எடுத்திருக்காரு, உண்மையே புரியவே இல்லை எடுத்ததுமே, எழுதுப்புன்னு டெஸ்ட் வச்சுட்டாரு, உண்மையே எனக்கு புரியல எழுதல அடிச்சிட்டாருமான்னு சொல்றாங்க. அப்ப இப்படியா ஒருத்தர் அடிப்பாருன்ற அம்மாக்கும் வருது. ஒன்னு மட்டும் தான் அடிச்சா கேக்குறாங்க, அப்பதான் சம்பவம் விழாவறியா புரிய வருது எல்லா மக்களும். என்னன்னு பாத்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி இருக்கக்கூடிய அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி நடந்துட்டு இருக்கிற ஒரு சம்பவம். அந்த அரசாங்க மேல்நிலைப் பள்ளியில ஒருத்தர் ஒர்க் பண்றாரு, அவரே நந்தகோபால் அப்படிங்கிற ஒரு பிசிக்ஸ் டீச்சர், டுவெல்த் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அவரு அந்த அதே அரசாங்க மேல்நிலைப் பள்ளியுடைய அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டராகவும் இருக்கிறாரு. ஒரு தகவல் என்ன பண்றாருன்னா, ஒரு தரப்பு என்ன சொல்றாங்க, நான் சொல்றேன் மக்களே. அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இப்பதான் டூ டேஸ் பேக் பாத்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை காலையில் கிளாஸ்க்கு வராரு, பிஃபோர் லஞ்ச் வந்துட்டு வந்து பார்த்தா கிளாஸ் ஸ்ட்ரென்த் இருக்கிறாங்க. திடுத்துப்புன்னு நேத்து எடுத்த அந்த க்வெஸ்சன்ஸ்க்கு டெஸ்ட்னு சொல்றாரு, எல்லாரும் எடுத்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. 120 மாணவர்கள் இருக்கிறாங்க கிளாஸ் ரூம்ஸ்ல. 120 மாணவர்கள் கிளாஸ் ரூம்ஸ்ல பாத்தீங்கன்னா 72 மாணவர்கள் வந்து ஒழுங்கா எழுதவே இல்லைன்னு தெரியுது. கொஸ்டின் பேப்பர் உண்மை எழுதாம கான்சர் எழுதாம இருக்காங்க. என்ன பண்றாருன்னா, அந்த 72 மாணவர்களையும் கூப்பிட்டு கையை மேல தூக்க வச்சு பிளாக் போர்டை பார்க்க வச்சு பெரம்ப வச்சு முதல் அடிச்சிருக்காரு. அந்த முதல் அடிவாங்கின மாணவர்கள் மாணவர்கள் பண்ணனா முதுவை பிரிச்சு பார்க்க முடியாது, விட்டுறாங்க. வீட்டுக்கு வந்து சட்டையை கழட்டி பார்த்தா முதல பட்ட பட்டையா வீங்கி இருக்கு அந்த பசங்க முதுகுல. இந்த அம்மா என் தாயார் என்ன பண்றாங்கன்னா, இவர்கள் 72 மாணவர்கள் வந்து இந்த பையனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க தகவல் சொல்றாங்க. அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்கறாங்க இந்த அம்மா. கேட்கறப்போ அப்ப அவங்க அம்மா அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, பையனை கூப்பிட்டு சட்டையை கழட்டி பார்க்க சொல்ல பார்த்தா அந்த பையன் முதல் முதல் பட்டப்படையா வீங்கி இருந்திருக்கு. சோ ஆல்மோஸ்ட் 72 மாணவர்கள் வந்து அசம்பிள் பண்றாங்க. நேற்று புதன்கிழமை அன்னைக்கு நேரா வந்து ஸ்கூலுக்கு காலில் போறாங்க, போயிட்டு ஸ்கூலுக்கு வெளியே இருந்து ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஸ்கூலுக்குள்ள இருந்து ஹெட் மாஸ்டர் வந்து கேட்கிறாரு, கேட்டப்போ இவங்க வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இது தகவல் தெரிஞ்சு போலீஸ் உள்ள வராங்க. உள்ள வந்தப்போ போலீஸ்க்கு பாக்குறாங்க, 22 மாணவர்களையும் அவ்வளவு பேரும் அந்த நம்ம காட்சியில பார்க்க முடியல மக்களே. ஒரு 5 மாணவர்கள் இருக்கிறாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தை. சட்டை கழட்டி பார்க்க சொல்றாங்க, சட்டையை கழட்டி பார்த்தா முதல்ல பட்டப்பட்டையா வீங்கி இருக்குன்றத போலீஸ் பாக்குறாங்க. இந்த விஷயம் வந்து மாவட்ட ஆட்சியர் திரு மோகன் அவருடைய அவருடைய பார்வை கொண்டு போகப்படுது. அவர் என்ன பண்றாருன்னா, இதை ப்ராப்பரா விசாரணை பண்ணணும்னு முடிவு பண்ண பண்றாரு. இப்பதான் கள்ளக்குறிச்சி விஷயம் வந்து பெருசா போயிட்டு இருக்கு அப்படிங்க காரணத்தினால வட்டாட்சியர் நெகரினிசா அப்படின்னு ஒரு அம்மாவை வந்து அங்க ஸ்பாட்டுக்கு வர சொல்றாங்க. அவங்க வந்து பசங்களுடைய ஒவ்வொருத்தவங்க முதியும் வந்து பாக்குறாங்க. ஆய்வு பண்றப்போ நிறைய பேர் 72 மாணவர்கள் முதியும் பட்டப்படியா வீங்கிருக்கிறது பார்க்க முடியுது அவங்களால. பிளஸ் இந்த பேரண்ட்ஸ வந்து ஃபர்ஸ்ட் பசங்களை விசாரணை பண்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க பசங்கம்னா, இந்த சார் வந்து அடிக்கடில சாதாரண விஷயம் தான் மேடம், ஆனா அந்த பசங்க இந்த சார் என்ன பண்றாரு, நந்தகோபால் அப்படிங்கிற ஒரு பிசிக்ஸ் டீச்சரு எட்டி உதைப்பாரம், மேல எட்டி எட்டி காலில் வந்து மிதிப்பாராம், கீழே உட்கார்ந்து இருந்தா எட்டி ஷூ கால செருப்பு கால வந்து எட்டி உதைப்பாராம், அதே மாதிரி கணத்துல பயங்கரமா அரைவாராம், ஒரு மாதிரி ஹார்ஷா தான் அவர் பிஹேவ் பண்ணுவாருன்ற விஷயத்தையும் வந்து அவங்க முன்வைக்கிறாங்க பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும். சோ அடுத்தது இந்த வட்டாட்சி என்ன பண்றாங்கன்னா, நந்தகோபால விசாரணை பண்ண போறாங்க. விசாரணை பண்றப்போ அடிச்சது உண்மைன்ற தெரிய வந்திருக்கு. தெரிய வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து மாவட்ட ஆட்சிக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. இம்மிடியா நந்தகோபால் அப்படிங்கிற பிசிக்ஸ் டீச்சர் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்படுறாரு, பிளஸ் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு மக்களே. இது ஒரு தகவல். இன்னொரு தகவல் பாத்தீங்கன்னா, இந்த சார் எப்பவுமே இப்படிதான் இருப்பாரா அப்படின்றது நம்ம ஒரு விசாரணை பண்ணி பார்த்தோம். அது என்ன சொல்றாங்கன்னா, எப்பவுமே இப்படி இருக்க மாட்டாரு. முதல் விஷயம், இவர் வந்து அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர் இவர்தான் இருக்கிறாரு. சோ எல்லா நேரமும் கிளாஸ்க்கு வருவாருன்னு சொல்ல முடியாது. கிளாஸ்க்கு வந்தாருன்னா
வந்த அந்த ஒன் அவர்ல நிறைய பாடங்களை ஃபாஸ்டா எடுத்துட்டு போயிடுவாராம் இவர். சோ இந்த இந்த பிசிக்ஸ் அப்படிங்கறதே வந்து இட்ஸ் பர்டிகுலரா வந்து லாஜிக்கா புரிய வைக்க வேண்டிய ஒரு விஷயம் தான், இது நிறைய பேர் புரியாம போயிடும். சோ இவரை பொறுத்தவங்க என்னன்னா, சிலபஸ் நான் முடிச்சுட்டேன் கவர் பண்றேன்ற மாதிரி தான் இவருக்கு வந்து விஷயமா இருந்திருக்க மக்களே. இந்த சம்பவம் நடந்த செவ்வாய்க்கிழமைக்கு முதல் நாள் திங்கக்கிழமை அன்னைக்கு கிளாஸ் வந்திருக்காரு. ஜென்ரலாவே ஒரு கிளாஸ்க்கு வரமாட்டார் அப்படிங்கிற காரணத்தினால அந்த 72 மாணவர்களும் லீ அதாவது கிளாஸ் கட்டடிச்சு வெளியே போயிருக்காங்க மக்கள். ஆக்சுவலா இவர் கிளாஸ் இன்னைக்கு வந்துட்டாரு. வந்து பார்த்தா அந்த 72 மாணவர்கள் தவிர மத்தவங்க இருந்திருக்கிறாங்க. அந்த மத்தவங்க இருந்தவரே அவங்களுக்கு ஒரு 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 க்வெஸ்சனை வந்து எடுத்திருக்காரு கிளாஸா, எடுத்துட்டு நாளைக்கு டெஸ்ட் சொல்லிட்டு போயிட்டாராம் அவர். போன அவர் என்ன பண்றாரு, அடுத்த நாள் மார்னிங்கும் அடுத்த நாள் அதே மாதிரி பிஃபோர் லஞ்ச் கிளாஸ் வந்துட்டாரு. சோ வந்தவொடனே ஃபுல் ஸ்ட்ரென்த் இருந்திருக்கிறாங்க கிளாஸ்ல. அப்போ டெஸ்ட் எடுங்க எழுதுங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இவருக்கு தெரியும் எந்த 72 மாணவர்கள் வந்து நேற்று கிளாஸ்க்கு வரன்னு கண்டிப்பா கன்ஃபார்ம் அவங்க தெரியும். நோட் பண்ணி வச்சிட்டாரு. இந்த விஷயத்துல நோட் பண்ணி வச்சுட்டு அட்டண்டன்ஸ பார்த்துட்டு 72 பேரையும் கூப்பிட்டு அடிச்சு விளாசிருக்காரு தகவல் சொல்றாங்க மக்களை சம்பவம் தெரிஞ்சவன் அவர்கள். சோ என்னன்னா இந்த இடத்துல ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு. சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாணவ மாணவியர்களை வந்து நீங்க கண்டிக்கலாம், வார்த்தையால கண்டிக்கலாம், பேரண்ட்ஸை கூப்பிட்டு நீங்க வந்து விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணி சொல்லலாம், இந்த மாதிரிதான் ஒரு மாணவர் கண்டிக்கலாம். தவிர இன்னொரு விஷயம், மாணவ மாணவிகளுக்கு தப்பு பண்ணாங்கன்னா அஸ் அ பனிஷ்மெண்டா யூ கேன் கிவ் இம்போஷன் கொடுக்கலாம், இல்லையா ரவுண்ட் போட சொல்லலாம், தோப்பு காரணம் போட சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஓகே அக்செப்டபிள் சொல்றாங்க சட்டம். ஆனால் ஒரு மாணவனோ மாணவியரோ தப்பண்ணாங்கனால் அவர்களை உடல் ரீதியா பரம்பு வச்சு அடிக்கிறது, குச்சை வச்சு அடிக்கிறது, அரையறது, எட்டி உதைக்கிறது, இதெல்லாம் சட்டப்படி குற்றம்னு சட்டமே சொல்லுது மக்களே. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா மக்களே, பின்லாண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு வளர்ந்த நாடுகள்ல நீங்க ஸ்கூல்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ வந்து திட்டினாலே அஃபன்ஸ் சொல்லப்படுது, திட்டவே கூடாது சொல்றாங்க அஃபன்ஸா. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த மாதிரியான ஒரு இந்தியன் சட்டத்துல பாத்தீங்கன்னா, ஒரு மாணவரோ மாணவியரையோ பரம்படுத்து விளாசி அடிக்கிறதுன்றது சட்டப்படி மிகப்பெரிய குற்றம். அதற்காக இவர் கண்டிப்பா அரசாணப்பட வேண்டும்ன்றது மாற்று கருத்தை இல்லை மக்களே. பட் ஸ்டில் இந்த இடத்துல இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் தரப்புல இருந்து எங்க பசங்க ஸ்கூலுக்கு வரலனா எங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க, எங்ககிட்ட சொல்லுங்க, இது கவர்மெண்ட் ஸ்கூல் தான், பட் நாங்களும் எங்களுக்குமே பசங்க படிக்கணும்ன்ற ஆர்வங்களுக்கும் இருக்கதான் செய்யுது, ஆசைக்குதான் செய்யுது, அதுதான் ஸ்கூலுக்கு அனுப்புறோம் நாங்க பசங்களை, எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, அதை விட்டு நீங்க எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கறன்ற பேர் அடிக்கலான்ற மாதிரி பேரண்ட்ஸ் அவங்க தரப்பு முன்வைக்கிறாங்க மக்கள். நியாயமான கோரிக்கையா இருக்கு இந்த இடத்துல. இந்த இடத்துல அந்த அந்த ஆசிரியர்களை தவறா செய்யறாங்க நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.